உன் பேர்ல ஆரம்பிச்சிருக்கிற இந்த அநாதை இல்லத்துல எல்லா பிள்ளைகளுமே என்ன மாதிரி தாய்ப்பாசத்துக்காக இயங்குற அநாதைகள் தான். ஒளிமயமான இந்த திருநாள்ல இங்க எரியற இந்த ஜோதியை போலவே அந்த குழந்தைகளோட எதிர்காலமும் பிரகாசமா ஒளிவிடணுங்கிறது தான் என்னுடைய லட்சியம். என்னுடைய இந்த முயற்சி வெற்றியடைய உங்களுடைய ஆசீர்வாதம் தேவம்மா. என்ன வாழ்த்துங்க. இந்த நாட்டுல எதுக்கு மாலை போடுறதுன்னு விவசாயே கிடையாது. உயிரோட இருக்கும் போதும் போடுறான், உயிர் போனதுக்கு அப்புறமும் போடுறான். இந்த வருஷம் தீபாவளி. ஓ அடே, சீட்டாட்டத்துல நான் 5000 சம்பாதிச்சேன். 5000 ரூபீஸ். ஓ சீட்டாட்டத்தை விடு டாடி, அந்த சிங்காரி ஆட்டத்தை நீ பார்த்திருந்தா பாரத மாதாக்கு ஜேன்னு சொல்ல மாட்டேன், சிங்காரிக்கு ஜேன்னு சொல்லிருப்பேன். என்ன உளற? ரகு என் மகன் தான், இருந்தாலும் அவன் முன்னால பேச நான் எவ்வளவு தயங்குவேன் தெரியுமா? தாத்தா, நீங்களும் ஒரு பெக் சாப்பிட்டீங்கன்னா பெரிய பிரசங்கமே பண்ணலாம். விஸ்கி குடிக்கலடா, விஸ்கி உன் வாழ்க்கையே குடிச்சிருச்சு. மாணிக்கம், இவ என் பேரனே இல்ல, இனிமே இவன் என் முகத்தை முடிக்க கூட. முதல்ல இவன் இங்க இருந்து போச்சு. ஒன்னடிக்கலப்பா, என் திட்டத்துல அடிச்சுட்டாங்க. ரமேஷ், நீ ரொம்ப பொறுமையா இருக்க, ஏன்னா இந்த வீட்டுல நீ பேரனா நடிச்சுட்டு இருக்க. கிளை எத்தனை கூட போகுது, அந்த ஆள் மண்டையை போட்டான்னா பூரா சொத்து உனக்கு தான். சொத்துல ஒரு பாதின்னு சொல்லு. ஏமா, தீபாவளிக்கு தீபாவளி தான் வர்றதுன்னு வச்சிருக்கியா? எங்க இந்த வீட்டு இளவரசர் காணோம்? இளவரசர் அதான் ரமேஷ். இன்னைக்கு தீபாவளி ஆச்சே, எங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போயிருப்பான் பாத்தீங்களா? நம்ம அவரை பார்க்க வந்திருக்கோம், அவர் ஊரு சுத்த போயிருக்காரு. அங்கிள், நான் சொல்றேன்னு கோவிச்சுக்காதீங்க. உங்ககிட்ட இருக்கிற நல்ல குணம் எதுவும் ரமேஷ் கிட்ட இல்ல. உங்களை பத்தி தெரிஞ்சவங்களுக்கு ரமேஷ் உங்க பேரேங்கிறதே ஆச்சரியமா இருக்கும். என்ன செய்யறதுமா, அதிகமா செல்லம் கொடுத்து நானே கெடுத்துட்டேன். டோன்ட் வரி, கொஞ்ச நாளாதான் எல்லாம் சரியா போகும். அப்ப நாங்க புறப்படுறோம். போயிட்டு வரேன் அங்கு. $100 blind. $200. $200. Hi, baby. Hi. Hi, sweetie. How? 1600. Hmm. 3000. So? யாருனே? ஏமாத்திரம் உங்களுக்கு எல்லாம் எதிரி. யாரை ஏமாத்திரம் சொல்ற? நீதா. வாட் நான்சென்ஸ் யூ ஆர் டாக்கிங். நிரூபிக்க முடியுமா? நிரூபிக்கணுமா? பேபி, ஜஸ்ட் அ மினிட். என்ன அவ்வளவு அவசரம்? இன்னும் எத்தனை பேருக்கு அங்க தண்ணி காட்டணும்? போக வேண்டாம். யூ வாண்ட் பிராண்டி? ஐ வாண்ட் பூந்தி. ஏ போடி, போனா ரமேஷோட கார்டு எங்கம்மா வச்சிருக்க சொல்லிடு. ம், சொல்ல மாட்டேன். எட்டு போயிடு ஜோக்கர்ல. அவங்க அவங்களுக்கு சேர வேண்டிய பணத்தை எடுத்துக்கிட்டு போய் சேரு. மறுபடியும் இந்த கிளப்புக்குள்ள காலை வச்சு காலை உடிச்சிரு. என்ன மறைக்கிற? வெளில போயிங்கன்னு கோலி விளையாடு. போன மிஸ்டர், எவ்வளவு பணம் தோத்துருப்ப? 10,000 ரூபாய். 20 மடங்கா? 2 லட்சம் ரூபாய். நான் தரேன். எதுக்கு? சும்மா ஒண்ணும் தரல. தர்ற பணத்துக்கு எனக்கு உதவி ஒண்ணு செய்யணும். என்ன உதவி? ராணுவ தளவாடங்களையும் அதை வச்சிருக்கிற இடத்தையும் போட்டோ பிடிச்சு எனக்கு தரணும். அது என்னால முடியும்? உன்னாலதான் முடியும். நீ தான் ஃப்ளைங் கிளப்ல மெம்பர் ஆச்சு, எங்க வேணாலும் பறக்கலாம். பறக்கும் போது படம் பிடிச்சா போச்சு. போலீஸ் கமிஷனர் உனக்கு ரொம்ப வேண்டியவர் தானே. அவருடைய மருமக நீ பறக்கும் போது உன் கூட இருந்தா யாருக்குமே சந்தேகம் வராது. மனசுல துணிச்சல் இருந்தா 2 லட்சம் கைக்கு வரும். இந்த கேமரா.
சாரி அசோக்
எதற்காக வருகின்றேன் உனக்காக தொடர்கின்றேன் பேபி பேபி அடுப்பில் போட்டுனா